rest in peace. Welcome back to Gcreation. நான் தான் உங்கள் ஒரு பெரிய கேப் மிகப்பெரிய கேப் வீடியோ போடலை, ஒரு மிகப்பெரிய லாஸ். அந்த லாஸ்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்திருக்கோம். மேபி நம்ம இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் கூட அந்த ஒரு லாஸோட ரீசன் தான் சொல்லலாம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்கேன். தனுஷ்கோடியில் இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கும். ஸோ அந்த தனுஷ்கோடின்றது பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளீஸிங்காக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. பட் அதோட உள்ளே இருக்கவங்களோட வேதனைன்றது நம்ம அந்த பில்டிங்ஸை பார்க்கும்போது தெரியுது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த இடத்தோட பழைய ரயில்வே ட்ராக்கு. ஸோ இப்போ எதுவும் ரயில்வே ட்ராக் இங்கே ஓடலை, ஒரு காலத்தில் இதுதான் ரயில்வே ட்ராக்கு. அண்ட் திஸ் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இது எதுவுமே வந்து யூஸில் இல்லை, எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அந்த காலத்தில். ஸோ இதுதான் தனுஷ்கோடியோட பீச்சு. எவ்வளோ பெரிய பீச், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த பீச்சோட கலரு. பெரிய லெவலில் வேவ்ஸ் இல்லை, வேவ்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி தான் இருக்கு, அப்படியே ஊம்னு வர மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. சீரியஸாக நீங்கள் யாராவது தனுஷ்கோடி வரணும்னு பிளான் இருந்தால் இம்மீடியட்டாக வாங்க. ஆல்மோஸ்ட் 18-20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா இருக்குதுன்னா அது எங்கேன்னு எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ராமேஸ்வரத்தில் இருந்து வாட்டர் வந்து இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது. பட் இந்த வாட்டர் ரியலி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தண்ணி. பட் என்ன, ராமேஸ்வரத்தில் அலை கம்மி, இந்த அளவுக்கு ஜாஸ்தி. பட் அது மட்டும் கொஞ்சம் கூட யாராவது பெரியவங்க பார்த்துங்க, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் சேனலில் வந்து அடிக்கடி வீடியோ போட பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய பர்சனல் லாஸ் காரணம் தள்ளி போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் வீடியோ தான் வந்து அடுத்து போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஐபிஎல் நம்ம கேமராமேன் தான் வந்து அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு சில காரணங்கள் அது தள்ளி போச்சு. இதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்னன்றது மட்டும் சொல்லுங்கள். மற்றொரு ரசமான வீடியோ சொல்லுங்கள். அது வரையும் கூட நம்மளை வெளிப்படுத்து உங்களுக்கு பட்டா.